ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்ரீ ஆர்ட் அண்ட் கிரியேஷன். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஓல்டு டிஷர்ட் அப்படி இல்லைனா வந்து லெகின்ஸ் யூஸ் பண்ணி நியூ பார்ன் பேபிஸ்க்கு ஹெட் பேண்ட் வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரோப் மெத்தடில் பார்க்க போகிறோம். வீடியோ போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்மளோட சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோ கலர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பாஸ் பண்ணுங்க. பக்கத்துல நான் வந்து இந்த மாதிரி லெகின்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன். நீங்க டிஷர்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பதிலாக இதுல வந்து இந்த மாதிரி 1 இன்ச் அகலத்துக்கு இந்த மாதிரி நல்ல லென்த்தியான பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது நல்லா இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரோப் மாதிரி வந்துடும். இது மாதிரி ஒரு 3 ரோப் ரெடி பண்ணிக்கோங்க. நான் வந்து 2 கலர்ல ரோப் எடுத்திருக்கேன். 2 yellow color ரோப்பும் 1 red color ரோப்பும் எடுத்திருக்கேன். மொத்தமா 3 ரோப் எடுத்திருக்கேன். இது உங்களுக்கு எவ்வளவு லென்த்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. 3 பீஸையும் கரெக்டா வச்சுட்டு ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். அப்பதான் இது வந்து நமக்கு நகராம இருக்கும். ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மிஷினோட அந்த ஃபூட்டர்லயே வச்சுட்டு நீங்க வந்து நம்ம தலைக்கு வந்து சடை எப்படி பின்னுவோமோ அந்த மாதிரி பின்னி விட்டுக்கோங்க. சென்டர்ல ரெட் கலர் வச்சுக்கோங்க. வச்சுட்டு 2 பக்கமும் எல்லோ வச்சு நீங்க வந்து இந்த மாதிரி பின்ன ஆரம்பிங்க. இது வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கும். இது மாதிரி நீங்க மல்டி கலர்ல கூட நீங்க வந்து ரெடி பண்ணலாம். இல்ல சேமா 3 ரோப்பும் வந்து ஒரே கலர்ல கூட ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். ஃபுல்லா அதோட எண்ட் வந்து நமக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீளத்துக்கு இந்த மாதிரி அந்த ரோப் வந்து ஃபுல்லா பின்னி விட்டுக்கோங்க. எண்டிங்லயும் அதே மாதிரி நம்ம ஸ்டார்டிங்ல எப்படி ஸ்டிச் போட்டோமோ அதே மாதிரி 3 ரோப்பையும் சேர்த்து வச்சு ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்க போறோம். இப்ப ஸ்டிச் போட்டதுக்கு அப்புறம் நமக்கு நியூ பார்ன் பேபிஸ்க்கு வந்து சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹெட் சைஸ் வந்து 13 இல்லைன்னா 14 அந்த அளவுக்கு இருந்தா போதும். இதே வந்து நம்ம நீங்க பெரியவங்களுக்கு ரெடி பண்றீங்க இல்ல இன்னும் கொஞ்சம் பெரிய ஏஜ் பிள்ளைங்களுக்கு ரெடி பண்றீங்க அப்படின்னா அவங்களோட ஹெட் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து எடுத்துக்கலாம். இதோட லென்த் இது வந்து நியூ பார்ன் பேபி சைஸ் அப்படின்றதுனால நான் வந்து 14 இன்ச்சஸ் வந்து எடுத்துக்கிறேன். அந்த இடத்துல ஸ்டிச் போட்டுக்கோங்களா அங்க வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப இதை வந்து இந்த 2 எண்டையும் சேர்த்து நம்ம அப்படியே வந்து ஒரு ஸ்டிச் போட போறோம். அப்பதான் நமக்கு வந்து ஃபுல்லா வந்து கவர் ஆகும். ரெண்டையும் சேர்த்து ஒரு ஸ்டிச் போட்டுட்டு இந்த நம்ம ஜாயின் பண்ணிருக்கோம்ல அந்த ஜாயின் வந்து வெளியில தெரியாம இருக்கிறதுக்காக ஒரு பீஸ் கிளாத் வந்து எடுத்திருக்கேன். சின்னதா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இத வந்து அந்த ஜாயிண்ட விட்டுட்டு தனியா இந்த சைடு வச்சு இந்த மாதிரி தச்சு விடணும். அதுக்கப்புறம் இதை ரிவர்ஸ் திருப்பி எடுத்துக்கலாம். அந்த பேண்ட் பக்கத்துலயே வந்து ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா கிளாத் கட் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணி விட்டுருக்கோம்ல அந்த கிளாத்தை வந்து அப்படியே ரிவர்ஸ்ல திருப்பி நம்ம ஜாயிண்ட் போட்டுருக்கோம்ல அது தெரியாம நல்லா இந்த மாதிரி மறைச்சு எடுத்து விட்டுக்கலாம். இப்ப தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹெட் பேண்ட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரி நீங்க இன்னும் நிறைய மாடல்ல வந்து நீங்க வந்து ஹெட் பேண்ட் வந்து ரெடி பண்ணலாம். இது வந்து பிளைனா இல்லாம இதுல நீங்க பீட்ஸ் கூட அட்டாச் பண்ணி இன்னும் கூட இதை வந்து ரொம்ப அழகாக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றது கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.